ஏ பண்டி சீக்கிரம் பெரியடா வேஃபர் சூப்பரா இருக்கும் லில்லியோட அப்பா வாங்கிட்டு வந்தது ஏ பண்டி பிங்கி இங்க மேல பாருங்க எல்லாரும் எங்களை விட்டுட்டு ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணிராதீங்கப்பா எங்களுக்கு கொஞ்சம் மிச்ச வைங்க நாங்க கீழ வந்து சாப்பிட்டுக்குவோம் ஏ நான்சி ரோஸ் உங்களுக்கு வேணுமா ரெண்டு பேரும் கீழ வந்து இப்பவே சாப்பிட்டுக்கோங்க எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க அக்கா என்னக்கா உங்க வீட்டுக்கார் ஏதாவது லெட்டர் போட்டாரா அண்ணா எப்ப வராருன்னு ஏதாவது தெரியுமாக்கா வந்து 6 மாசம் இருக்கும்லக்கா எங்க மாளா அண்ணா வரும்போது சொல்லிட்டா வர்றாரு சொல்லாம கொள்ளாம தான் வருவாரு வேளை முடிஞ்சா வருவாரு திரும்பவும் கிளம்பி போயிருவாரு போங்கக்கா நீங்க இந்த டைம் வண்டியோட தம்பிய வர கூட்டிட்டு போயிருக்காரு பாவம் அந்த பீம் காட்டுக்குள்ள என்ன பண்றானோ என்னமோ அண்ணா சொல்ல சொல்ல கேட்காம கூட்டிட்டு போயிட்டாரு ஆமா மாளா நீ சொல்றதும் கரெக்ட் தான் இந்த பப்ளூ பைய வேற எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கான் அவர் வர்றதுக்குள்ள அவன் வந்தறணும் அவங்க அப்பா வந்தாருனா அவன் புதையல தேடி காட்டுக்குள்ள போன விஷயத்தை எங்கயா சொல்லிராதீங்க டேய் பண்டி சீக்கிரமா இந்த வேஃபரை ஓபன் பண்ணுடா எவ்வளவு நேரம் ஓபன் பண்ணுவ சீக்கிரமா சாப்பிடலாம் அக்கா அக்கா இது ஸ்ட்ராபெரி வேஃபர் கா சூப்பரா இருக்கும் கா எனக்கு ஒன்னு கொடுங்க டேய் சிண்டு இருடா எல்லாத்துக்கும் வரிசையா தான் கொடுக்க முடியும் உனக்கு மட்டும் ஒன்னு ஃபர்ஸ்ட் கொடுக்க முடியாது அக்கா ஸ்ட்ராபெரி வேஃபர் சூப்பரா இருக்கு கா அக்கா சீக்கிரமா இந்த சாக்லேட் வேஃபரையும் ஓபன் பண்ணுங்க அது அநேகமா ஸ்ட்ராபெரியை விட சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு எல்லாமே நல்லா தாண்டா இருக்கும் மத்தவங்களுக்கும் கொஞ்சம் மிச்ச வை ஏ ரோஸ் அங்க பாருப்பா ரோட்ல யாரோ குதிரையில வர்றாங்க யாரா இருக்கும் இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நான் இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே டேய் பண்டி பிங்கி லில்லி எல்லாரும் கொஞ்சம் காம்பவுண்டுக்கு வெளியில பாருங்க யாரோ நம்ம வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க என்ன கூப்பிட்டா பார்க்கவே மாட்டேங்கறாங்க ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம் வெளியில பாருங்க ஆண்டி நம்ம வீட்டுக்கு யாரோ குதிரையில வந்துட்டு இருக்காங்க ஹே பண்டி அங்க பாரு நான்சி சொல்ற மாதிரி யாரோ நம்ம வீட்டுக்கு குதிரையில வர்றாங்க பண்டி யாரு பண்டி அவங்க உன்னோட ரிலேஷனா அச்சச்சோ எங்க அப்பாவோ என்னோட கடைசி தம்பியோ வர்றாங்க லில்லி அம்மா அம்மா சீக்கிரம் இங்க வந்து பாருங்கம்மா யாரு வர்றாங்கன்னு அப்பா ஊர்ல இருந்து வந்துட்டாருமா என்னம்மா சொல்லாம கொள்ளாம வந்துட்டாரு ஓ மை காட் பண்டி அதுனுடைய டாடும் பிரதருமா அக்கா பண்டி சொல்றது உண்மைதான் அக்கா அண்ணன் வந்துட்டாருக்கா அண்ணனுக்கு 100 ஐஸ்க்கா கூடவே பீமும் வந்திருக்காங்கக்கா என்னடா பண்டி சொல்ற உண்மையாவா சொல்ற அட ஆமா டே பீம் வந்துட்டியாடா என்னங்க நீங்க சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிறீங்க ஹாய் நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அம்மா இவ்வளவு நாள் எங்கமா போனீங்க டே பீம் நான் எங்க போனேனா கேக்குற நீதான் உங்க அப்பா கூடயே போவேன்னு சொல்லி போயிட்ட இவ்வளவு நாள் அம்மாவை கேட்காம இருந்துட்டல்ல நீ சரி வாடா பீம் எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து என்ன சீதா பையன் அப்பா வந்துட்டான்னு சொல்றாரு உனக்கு அங்கிருந்து இங்க வரைக்கும் இவ்வளவு நேரமா ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்க அது சரி வீட்ல என்ன இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கற அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நம்ம பண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க கூட விளையாடறதுக்கு வந்திருக்காங்க நீங்க முதல்ல உள்ள வாங்க என்னது சீதா இது வீடே தலையில மாறி கிடக்குது நான் போறப்ப இப்படி இல்லையே ஓ மை காட் இதுதான் பண்டியோட டாடா பண்டிக்கு ஒரு அண்ணா இருக்காங்கன்னு தெரியும் பட் இவ்ளோ குட்டியா ஒரு தம்பி இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது நான்சி உனக்கு தெரியுமா ஆமா பசங்களா இதுதான் பண்டியோட அப்பா அவருக்கு காட்ல தான் வேலை 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் வருவாரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவருக்கு கூட்டத்தை பார்த்தாலே அலர்ஜி நீங்க எல்லாம் இங்க நிக்காதீங்க வீட்டுக்கு ஓடிடுங்க கிளம்புங்க என்னது இது நான்சி உங்க அம்மா இங்க இருக்காதீங்க போங்கன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க பண்டியோட அப்பா நம்மள திட்டிடுவாரா எவ்வளவு நேரம் நீங்க நின்னுட்டே பேசுவீங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க மத்தது எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்பா அப்பா நான் போன வாரம் லெட்டர் போட்டப்ப கூட நீங்க வரதா என்கிட்ட சொல்லவே இல்லப்பா திடீர்னு வந்திருக்கீங்க ஏண்டா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு லெட்டர் போட்டு சொல்லிட்டு தான் வரணுமாக்கோ உன்னோட தம்பி உங்களை எல்லாம் பார்க்கணும்னு ஆசையா இருக்குதுன்னு சொன்னான் அதனால தான் குதிரையை ஓட்டிட்டு கிளம்பிட்டேன் அதுக்கு இல்லங்க வீடு சுத்தமா இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும் நீங்க வருவீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வீட்டையெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி வச்சிருப்பேன் அதுக்கு தான் பண்டி சொல்றான் இவ்வளவு நாள் நீங்க சுத்தம் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இங்க ஒரு மாட்டு பண்ணையே இருந்துச்சு ஒன்ன கூட காணோம் அது கூட பரவாயில்ல எல்லா தென்னமரமும் என்னாச்சு எல்லாத்தையும் தோண்டி எரிஞ்சிட்டு அந்த இடத்துல வீட்டை கட்டிட்டீங்களா அது வந்து தென்னமரம் எல்லாம் மழை இல்லாம காஞ்சு போச்சுங்க நம்ம வீட்டுல மட்டும் இல்ல எல்லா வீட்லயும் காஞ்சிருச்சு ஏன் இந்த பண்டி சும்மா தானே இருக்கான் தோட்டத்துக்கு போய் தண்ணியை டிராக்டர்ல எடுத்துட்டு வர வேண்டியது தானே ஓ உன்னோட தங்கச்சி பசங்க சிண்டு சோட்டுவும் இங்கதான் இருக்காங்களா ஆமா இங்க ஏதாவது டியூஷன் ஏதாவது எடுக்கிறியா இத்தனை பசங்க எதுக்கு வந்திருக்காங்க அங்கிள் நாங்க எல்லாம் பண்டியோட ஃப்ரெண்ட்ஸ் அங்கிள் எப்பவுமே நாங்க இங்க தான் விளையாடுவோம் அங்கிள் ஸ்கூல் விட்டதுல இருந்தே நாங்க இங்க தான் அங்கிள் டெய்லி வந்துருவோம் ஏன் பாப்பா அது என்ன பாஷை பேசுற உனக்கு என்ன தமிழ் சரியா வராதா டெய்லி சாயந்தரம் 1 மணி நேரம் இங்க வா நான் உனக்கு டியூஷன் சொல்லி தரேன் இப்படி எல்லாம் தமிழ்ல தப்பு தப்பா பேசிக்கிட்டு தெரியாத ஓ
மை காட் நான்சி, நல்ல வேலை நான் உங்க அப்பா கிட்ட பேசல, இல்லாட்டி அவ்வளவுதான் என்னையும் இதே மாதிரி திட்டிருப்பாரு. நான் பேசாம இருந்துக்கிறதே எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்பா அப்பா, பண்டியண்ணா என்கிட்ட பேசவும் மாட்டேங்கிறாரு, விளையாடவும் மாட்டேங்கிறாரு. நம்ம வீட்டுக்கு வந்தா நிறைய ஆடு மாடு கோழி எல்லாம் இருக்குன்னு சொன்னீங்கப்பா, ஒன்னையுமே காணோம். ஏண்டா உன் தம்பி கேக்குறான்ல, ஆடு மாடு கோழி எல்லாம் இருந்துச்சு என்ன பண்ண, எல்லாத்தையும் அடிச்சு சாப்பிட்டியா இல்ல வித்துட்டியா? அப்பா அப்பா, அதெல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம தோட்டத்துல விட்டுட்டேன். அது இங்க இருந்தா ரொம்ப ஸ்மெல் வருதுப்பா, அதனாலதான் அதை கொண்டு போய் தோட்டத்திலேயே விட்டுட்டு வந்துட்டேன். ஓ, துரைக்கு ஸ்மெல் அடிச்சா தாங்க முடியலையோ? ஏண்டா அதுதானடா உனக்கு இத்தனை வருஷம் சோறு போட்டுச்சு. ஆமா, நான் வந்து 2 மணி நேரம் ஆச்சு, உங்க அண்ணன் பப்ளு எங்கட ஆளையே காணா, உள்ள இருந்தா கூப்பிடு. ஐயோ போச்சு, கரெக்டா கேட்டுட்டாரு, இப்ப நான் என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. அது எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவன் வந்துருவான். அவன் போய் 2 நாள் ஆச்சுங்க, இன்னைக்கு சாயந்தரம் கண்டிப்பா வந்துருவான். நான் வந்திருக்கேன்னு போன் பண்ணி சொல்லி அரை மணி நேரத்துல அவனை வர சொல்லு வீட்டுக்கு. பெரியப்பா பெரியப்பா, பப்ளு அண்ணன் தாத்தா பாட்டி வீட்டுக்கெல்லாம் போகல, அண்ணா வந்து புதையில தேடி காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சு போயிட்டாங்க பெரியப்பா. ஐயோ, இந்த சிண்டு நம்மள நல்லா மாட்டி விட்டுட்டான், பேசாம இருக்க மாட்டியா? போச்சு போச்சு, இந்த சிண்டு பையன் பாவம், பண்டியோட அம்மாவை நல்லா போட்டு குடுத்துட்டான். என்ன சீதா, உன்னை கேட்டா உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்ற, இந்த சிண்டு பையன் என்னடான்னா பப்ளு காட்டுக்குள்ள போய் தொலைஞ்சு போயிட்டான்னு ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். அப்பா அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, அவன் காட்டுக்குள்ள எதுக்கோ போனான், போயிட்டு ஒரே வாரத்துல வந்துட்டான்ப்பா. இப்ப உண்மையாவே அவன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான்ப்பா போயிருக்கான். நான் இப்பவே அவனுக்கு போன் பண்ணி சொல்லி உடனே வர சொல்றேன். அவனை உடனே வர சொல்லு, இல்லாட்டி ஊருக்கு நானே போய் கூட்டிட்டு வந்துருவேன். அவன் வந்து மட்டும் இங்க அது காட்டுக்குள்ள போனான்னு எனக்கு தெரியட்டும், உங்களுக்கு இருக்குது எங்கிட்ட. டே பண்டி, நான் போகும்போது உங்கள்ட என்னடா சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி ஆரோக்கியம் இல்லாதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனனா இல்லையா? இதெல்லாம் எப்படிடா வீட்டுக்குள்ள வந்திருக்கு? ஏ சீதா, என்னது இது? அது வந்து எப்பவும் சாப்பிட மாட்டாங்க, நீங்க போனதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் முதல் முறையா சாப்பிடுறான். ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொன்னான். முதல் முறைன்னு என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்க? இன்னொரு தடவை இதையெல்லாம் நான் வீட்டுக்குள்ள பார்த்தேன், அவ்வளவுதான். எடுத்துட்டு போடா, கொண்டு போய் குப்பையில போட்டு வாப்போ. ஏ பசங்களா, நீங்களும் அப்படித்தான், இதையெல்லாம் எதையும் சாப்பிடக்கூடாது, நல்ல ஆரோக்கியமா காய்கறிகள் பழங்கள் அதெல்லாம் தான் சாப்பிடணும், புரியுதா? ஐயோ போச்சு, அவங்க அப்பா எல்லாத்தையும் தூக்கி குப்பையிலேயே போட்டுட்டாரு, எல்லாத்தையும் மிதிச்சிட்டாரு. நான்சி, என்ன பசங்களா அங்க என்ன மொனமொனான் இருக்கீங்க? ஆமா, இங்க என்ன டியூஷனா நடக்குது? இவ்ளோ பேர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அங்கிள், எங்களுக்கெல்லாம் 1 மந்த் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க அங்கிள், சம்மர் ஹாலிடேஸ். நாங்க அது முடியற வரைக்கும் டெய்லி காலையில பண்டி வீட்டுக்கு வந்துட்டு சாயந்தரம் தான் போவோம். ஸ்கூல் லீவ் விட்டா பரவாயில்ல, எல்லாரும் எடுத்து வாய்ப்பாடு படிங்க, அவங்கவுங்க வீட்டுல எல்லாம் தலையில ஒப்பிக்கணும். இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்புங்க, போங்க. ஐயோ போச்சு, நான்சி வா நான்சி, நம்ம உங்க வீட்டுக்கு போயிடலாம், உங்க அப்பா திட்டுறக்க முன்னாடி. ஏ லில்லி, உன்கிட்ட என்ன தனியா சொல்லுவாரு நினைச்சிட்டு இருக்கியா? வா, நம்ம நான்சி வீட்டுல போயிட்டு அப்புறமேல் வரலாம். ஏ பிங்கி, என்ன விட்டுட்டு போகாத, இரு நானும் வர்றேன். பண்டி பாய்டா, அப்புறமேல் பாக்கலாம். ஏ சிண்டு, பேசாம நீயும் எங்களோடய வந்துரு சிண்டு. சோட்டு வா சோட்டு, போயிடலாம். டே சிண்டு நில்லுடா, உன்னே வா போ சொன்ன, நீ எங்கடா போற? இல்ல பெரியப்பா, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க, அதான் நான்சி அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறமேல் வர்றேன் பெரியப்பா. நான் போய் கொஞ்ச நேரம் அவங்க கூட சேர்ந்து விளையாண்டுட்டு வந்துடுறேன் பெரியப்பா. நீங்க விளையாண்ட வரைக்கும் போதும், சோட்டுவை கூப்பிட்டு உள்ள போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு ஏதாவது வாய்ப்பாடு படிக்கிறது இருந்தா படிங்க, போங்க. அப்படியே பீமையும் உள்ள கூட்டிட்டு போங்க. என்ன சீதா இதெல்லாம், நமக்கு இருக்கிறக்கு இவ்வளவு நல்ல வீட்டை வச்சுட்டு இப்ப எதுக்கு புதுசா இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிருக்கீங்க? அது இல்லைங்க, பண்டி தான் ரொம்ப ஆசைப்பட்டான், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மாடி வீடு இருக்கு, நமக்கு இல்லைன்னு. அதனால தான் நீங்கள் பணிச்ச பணத்தை வச்சு நாங்கள் மாடி வீடு கட்டிட்டோங்க, மீதி கூட இன்னும் நிறைய பணம் இருக்கு. உனக்கு நான் அங்கிருந்து பணம் அனுப்பிச்சா நீ ஏதாவது தென்னந்தோப்பு வாழைத்தோப்புன்னு வாங்குவேன்னு பார்த்தா, தேவையில்லாம இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க. நீயும் உன் பையனுமே அதில் இருங்க, நானும் பீமும் இந்த வீட்டிலே இருக்கிறோம். டே பண்டி, நான் அப்பவே சொன்னேன், கேட்டேயாடா உங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி வீடெல்லாம் பிடிக்காதுன்னு. சரி நான் உள்ள போறேன், நீ ரொம்ப நேரம் இங்க வெளியில நின்னுட்டு இருக்காதடா, அதுக்கும் உங்க அப்பா திட்டுவாரு. சீக்கிரமா உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து சேரிடா. பீம் குட்டி, சாப்பிடலாமா? பண்டி அண்ணா, பெரியப்பா ரொம்ப கோபமா இருக்காரு, நானும் சோட்டுவும் இந்த புது வீட்டுல இருந்துக்கிறோம், நீங்க 4 பேர் அந்த பழைய வீட்டுல இருந்துக்கோங்கண்ணா. டே சிண்டு, எங்க அப்பா இப்ப வெளியில வந்தாரு, நல்லா வாங்கி கட்டிடுவ, பேசாம சீக்கிரம் வீட்டுக்குள்ள வந்துரு. சோட்டு, பெரியப்பா வரும்போது இந்த 2 பெரிய மூட்டையை எடுத்துட்டு வந்தாரு, உள்ள என்ன இருக்கும் சோட்டு? சிண்டு அண்ணா, நினைக்கிறேன் உள்ள நிறைய சாக்லேட்ஸும் நம்ம விளையாடுறதுக்கு டாய்ஸும் இருக்கும்னு. ஏ பசங்களா, உங்க பெரியப்பா பேசுனதை கேட்டதுக்கு அப்புறமா உள்ள பொம்மையும் சாக்லேட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன்.